மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா திருநகர் ஆர்விப்பட்டி மற்றும் பாலாஜி நகர் ஆகிய பகுதிகளில் அதிமுக சார்பாக மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா சமூக இடைவெளியை கடைபிடித்து ஏழை எளிய மக்கள் 3000 நபர்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா கூறும்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மறைந்த செய்தி தற்போது வந்துள்ளது. அன்பழகன் நலம் குறித்து முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விசாரித்தனர். மருத்துவர்கள் கடுமையாக முயற்சி செய்தும் சக சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த செய்தி வந்துள்ளது. அதிமுக கழகம் ஏற்கனவே இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நாங்களும் வருந்துகிறோம். வைரஸை கட்டுப்படுத்த தமிழக அரசு கடுமையான முயற்சி எடுத்து வருகிறது என்றார். தமிழக அரசின் நிர்வாக திறமையுடன் அமைச்சர்கள் குழு, அதிகாரிகள் குழு ஆகியவை அமைத்து கண்காணித்து வருகிறது. மதுரை மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பான பணியை செய்து வருகிறது. முதல்வர் 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்து செய்ததை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் வரவேற்கின்றனர். சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருப்பதால் தேர்தல் அறிவிக்கப்படும் தேதியில் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்றார். எங்கள் சக சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திருமதி ஜே அன்பழகன் அவர்கள் மறைவான செய்தி இப்போதுதான் வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அவருடைய நலன் குறித்து விசாரித்தார்கள். எங்கள் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் நேரடியாக சென்று நலம் விசாரித்தார்கள். மருத்துவர்களும் கடுமையான முயற்சி செய்து இன்றைக்கு ஒரு சக சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. அதற்காக எங்கள் கழகம் செய்திருக்கிற அந்த இரங்கலை தொடர்ந்து நாங்களும் அவருக்காக வருத்தப்படுகிறோம். இந்த நிலைமைக்கு அந்த சூழ்நிலைக்காக வருத்தப்படுகிறோம். இன்றைக்கு தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அருமையான எடப்பாடியார் அம்மாவுடைய அரசு இந்த வைரஸை கட்டுப்படுத்துகிற முயற்சியில் கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. பல்வேறு வகையான நிர்வாக திறமையோடு திட்டங்களை வகுத்து அதிகாரிகள் குழுவாக அமைச்சர் குழுவாக ஏற்கனவே வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை அத்தனை துறைகளில் இணைந்து மிகச்சிறப்பான பணியினை செய்து வந்து இது ஒரு கடுமையான வைரஸ் நோய் என்பதும் உலகளாவிய நோய் என்பதும் இதை கட்டுப்படுத்துகிறதிலே தமிழகம் முன்னின்று இறப்புகளை குறைத்து கொண்டிருக்கிறது. இறப்பு இல்லாமல் முயற்சி செய்திருக்கு என்பது எல்லாம் அறிந்த ஒன்று. அதற்கான வழிகளையும் செய்திருக்கு. ஆகவே தொடர்ந்து அந்த முயற்சியிலே இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாவட்ட நிர்வாகமும் சரி, அதனுடைய இணைந்த நிர்வாகங்களும் சரி, மிகச்சிறப்பான பணியினை ஆற்றி இதை கட்டுப்படுத்த முயற்சியிலே நல் முயற்சியிலே வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வுகளை ஒத்திவைப்பது என்ற சூழ்நிலை கேட்டுக்கொண்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு அந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேறிவிடலாம், அனைவருக்கும் பாஸ் என்கிற நிலைமையில் அனைவரும் தேர்ச்சி அடைந்தார்கள் என்ற செய்தியை, மகிழ்ச்சிகரமான செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதைப் போல இந்த நோய் வைரஸ் நோய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அது முடிகிற சூழ்நிலை எப்போது என்று தெரியாத காரணத்தால் இந்த 10ஆவது மாணவர்களை முழுமையான தேர்ச்சி என்று அறிவித்திருக்கல கூடுதலாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா 10ஆவது மாணவர்களுடைய பிரிந்து போகிற போது அவர்கள் தனியாக இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டு போனால் பொறியியல் போகணுமா, மெடிக்கல் போகணுமா, இல்லை அக்ரி போகணுமா என்ற பல்வேறு நடைமுறைகள் இருக்கின்றன. ஆனால் 10ஆவதில் அந்த மாதிரி நடைமுறைகள் முழுமையாக இல்லை. ஒரு குரூப் பிரிக்கலான்றதை தவிர, ஆகவே இது 10ஆவது தேர்ச்சி அடைவதிலே என ஏற்கனவே நன்றாக படித்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலும் சிறப்பாக தன்னுடைய பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். அவை முழுமையாக தகுதி படைத்தவர்களாகத்தான் இப்பொழுது 10ஆவது மாணவர் இருக்கிறார்கள். 11ஆம் வகுப்பு போவதிலே அவர்களுக்கு எந்தவித ஆல்பம் இது இல்லை. ஆகவே 10ஆவது வகுப்பு தேர்ச்சி அறிவித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சியாக பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஆசிரியர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். நாங்களுமே அதை வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த சரியான முடிவு சரியான நேரத்தில் முடிவெடுத்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு எதுக்கும் பொறுப்பு கிடையாது. மற்ற தேர்தல்களோ இது இருக்கலாம். சட்டமன்றத்தில் உரிய நேரத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது ஒன்றும் இல்லை. இன்னும் நாட்கள் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போது வேணுமானாலும் நடக்கிற உரிய நேரத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சரி சரி.